வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதி பரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசுடன் குருசக்தி மையம். ஒரு ஆரம்பம் என்றால் முடிவு இருக்கிறது. விதிக்கப்பட்ட அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கிறதுங்கிற விதிக்கப்பட்ட அத்தனைக்கும் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குங்கிற கிருஷ்ண பரமாத்மா. அதுபோல பணம், பணத்தை பற்றி பேச போகிறேன். பணம் என்றால் என்ன, ஏன் தங்குவதில்லை, வாங்கினா கொடுக்கும்ல, கொடுத்தா வாங்கணும், எதனால் அப்படின்னா, கவனிங்க, முதல்ல குடும்பத்தில் மனைவியை மகாலட்சுமி, மனைவியை சந்தோஷம் வைத்து கொள்ள வேண்டும். மனைவி கணவரை கடவுள் பாதிக்க வேண்டும், கணவர் ஒருமுகப்படுத்தி வாழ்க்கை வாழ வேண்டும் சாஸ்திரம். ரெண்டாவது, ஒரு வீட்டில் ஒற்றுமையில் மகாலட்சுமி தங்கும், சண்டை சச்சரவில் மகாலட்சுமி தங்காது, கணக்கு வச்சுங்க. சரி, அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இடமில்லை, அகல் இல்லாத இவ்வளவு எவ்வளவு இடமில்லைன்னு சொல்றாரு. பொருள்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, பண கஷ்டமே மன கஷ்டம், கல்லறை செல்லும் வரை சில்லறை தேவை, கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த பணத்தை எதனால் தடை வருது, பிறகுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு என்ன செய்யறது என்பது தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஆதினாவது தெய்வ வழிபாட்டில் கவனிங்க. ஒன்று, ஒரு டிரைவர் கரூர்லேருந்து வண்டி எடுக்கிறார், நேராக கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் திருச்சி, திருச்சி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் கரூர், கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் ஓட்டார், 400-500 கிலோமீட்டர் ஓட்டார். அப்போ அப்படி நல்லா ஓட்டினா காக்கி சீட் ப்ளூ ட்ரெஸ் அவர் கிடைக்கிது. அப்போ எந்த ஆக்சிடென்ட் போக்கு இல்லாமல் தான் ஓட்ட முடியுது. அப்போ ஒவ்வொரு இடத்துல எத்தனை விபத்து வர வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் தானே ஓட்டுறாரு. ஒருத்தர் வந்து இடிச்சு விழுந்துருக்கலாம், இவர் கூட இடிச்சிருக்கலாம். அது மாதிரி அப்போ பணத்தை, அப்போ அந்த டிரைவன் கண் கை கால் எல்லாமே ஒரே சிந்தனையாக ஓட்டிருக்கான்னு அர்த்தம். அவர் நேரம்னு வச்சுக்குவோம், ரெண்டு இருக்குது. அதனால் பணத்தை கையால் முறை சரியில்லாமல் பணம் நம்பிட்டு விழுகிறது, கவனிச்சுங்க. பல்வளக்காமல் முகங்களும் பணம் யாட்டி எடுக்கக்கூடாது, நாலு பேர் பார்க்க எண்ணக்கூடாது, நகை வைக்க முடியும் பணம் யாரும் காட்டக்கூடாது, கனவு மணி உடல் வேகம் செய்ய குளிக்காமல் பணத்தை கொடுக்கக்கூடாது, பெட்டு கடி வைக்கக்கூடாது, தலைவணிகள் வைக்கக்கூடாது, சட்டையில் பணத்தை தொங்கக்கூடாது, பிட் பாக்கெட் வைக்கக்கூடாது, சட்டையில் பணத்தை தூங்கக்கூடாது. இதுக்கப்புறம் கையில் எழுதுனா நம்பர் சொல்லணும், கையில் எழுதுனா கடன் வந்துடும், துணியை கதவில் போட்டால் கடன் வந்துடும். சரி, இப்போது செலவில் அத்தியாவசியம், அனாவசியம், அவசியம் மூணு செலவு பார்த்து செலவு பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது பணத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி ஞான லட்சுமி இருக்கிறது வில்வத்தில், வில்வத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது வில்வ மரத்துலேருந்து அந்த கதிர்வீச்சு இருக்கிற சக்தி ஆதிநாத வாசியை பற்றி சொல்லித்தரோம். நீங்கள் அதை ப்ரேயர் பண்ணால் அந்த மந்திர சக்தி சுக்கர சக்தி பாஸ் ஆகிடும். நம்ம ஜாதகத்தில் சுக்கர திசை சுக்கர புத்தி நீச்சமாயிருச்சு, குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், குழந்த இருக்காது, கல்யாணம் இருக்காது, கல்யாணம் நடக்காது, கொடுத்த பக்கம் பணம் வராது, கேட்ட பக்கம் கிடைச்சி ஸ்தம்பிச்சு நிற்பாங்க. இப்போது அந்த சுக்கரனுடைய கதிர்வீச்சு உடம்புல குறைவாக இருக்கிறனால தான் பிரச்சனை, ஈர்ப்புத்தன்மை டவர் கிடைக்குதுன்னு அர்த்தம், குறையுது. அந்த சுக்கரனை பலப்படுத்தி விட்டால் நமக்கு பணசக்தி வர ஆரம்பிச்சு, ஆட்டோமேட்டிக் ஆரம்பிச்சு. அப்போ சுக்கரன் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6:07, 1:08, 1:09 ஓரையில் நீங்கள் ஆதிநாத வாசிய பயிற்சி பயன்படுத்தினா அந்த கிரக சுக்கர கத்தி வச்சு உடம்புல ரத்தத்துக்குள்ள மெத்தேடு இருக்குது. அப்போ உங்களுக்கு பணசக்தி பெருக ஆரம்பிச்சது. ஒன்று, சுக்கர மந்திரம் ஓம் நமோ நாராயண மந்திரம் ஜெபிக்கணும். ரெண்டு, மகாலட்சுமி மந்திரம் செய்யணும். வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு ஒரு 10 நிமிஷம், ஏதாவது நைவேத்தியம், பச்சைப்பால், கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம், ஒரு வாழ்ப்பு கட் பண்ணி தேன் ஊற்றி வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இல்லை கேசரி செய்யலாம், பால்கோ செய்யலாம், பாயசம் செய்யலாம், சேமியப்போ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணலாம், இல்லைன்னா இது மாதிரி வந்து ஒரு பழம் வச்சு கும்பிட்டுக்கலாம். அப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணம் மகாலட்சுமி கடாசி கெடுத்து கொண்டிருக்கு. ரெண்டாவது, பிரம்மத்தை எந்திரிச்சு பாசக்கூட்டி கோலம் போட்டணும், காலை 4:30 விளக்கு படுத்தணும், அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கும். மனைவியை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும், மனைவியே மகாலட்சுமி, நிரந்தரமாக பணம் தங்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜா கல்யாணம் பண்ணோன்னா மனைவி தான் மகாலட்சுமி ஆகிடுறாங்க. ஏனென்றால் அவங்களோட குலதெய்வம் உடம்புல இருக்குது, நம்ம குலதெய்வமும் ஜாயிண்ட் ஆகிடுது. ரெண்டு, மூணாவது தாய்மை ஸ்தானம், நாலாவது சதா காலம் ஒரு பெண் தன் குடும்பத்தை சிந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த நாலு சக்தி இருக்கனால மனைவியும் மகாலட்சுமி அவங்க மனவனை பார்த்துக்கொள்ளணும், ஒழுங்கு கொடுத்து வாழ்க்கை வேலணும், ஒற்றுமை வாழ வேண்டும். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா விளக்கு பத்தி பருத்தி ஓம் நம்ம நான் மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரத்தை முறையாக முறைப்படி சொன்னால் உங்களுக்கு மந்திர சக்தி பிளட்டில் கலக்கும், சகல சௌபாகியம். இது இல்லாமல் எந்த நாளில் எந்த நேரத்தில்
வட்டி கட்டினா சீக்கிரம் அசல் கட்டலாம். எந்த நாளில் பேங்க்ல பணத்தை விட பணம் பெருகும், எந்த நாள் கடனை கட்டிடலாம், இதெல்லாம் நம்ம மகாலீஸ்வரர் பாட்டு சொல்லித்தரோம். சகல சௌபாகியம் பெருக 790 463 80 79.